வெல்கம் பேக் டு ஆரிகாஸ் கிச்சன், எக்ஸ்ப்ளோர் த ஃபுடி இன் யூ. உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு குக்கீஸ் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான கம்பு குக்கி பண்ணலாமா? அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து கால் கப் தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு இதை வந்து காய்ச்சி எடுத்து வடிகட்டிக்கோங்க. இந்த கம்பி பதம் வரணும், பாகு கன்சிஸ்டன்சி வரணும், அந்த மாதிரி பஞ்சாயத்தே இல்லை. ஜஸ்ட் அந்த வெள்ளத்தில் இருக்கிற மண்ணையும் தூசியும் செப்பரேட் பண்ணுறதுக்காக தான். ஒரு 60 கிராம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற சாஃப்டான பட்டர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஒரு ஃப்ளேவருக்காக நான் பிஸ்தா எசன்ஸ் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில்கி ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் 1.5 கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த பட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். கம்பு மாவு ஆல்ரெடி ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே நைஸாக இருக்கும். ஸோ இது இந்த பட்டரில் ரொம்பவே ஈஸியாக கம்பைன் ஆகிடும். வித்தின் ஒரு லெஸ் தன் 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த டோவை வந்து ரெடி பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சோன்னு மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு 2 உருட்டு உருட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அமுக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த மாதிரி எல்லா மாவையும் ஒரு குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக பிஸ்கெட்டை தட்டையாக தான் தட்டணும், பட் கம்பு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கையில் ஸ்டிக்கி ஆகும். அதனால் இந்த மாதிரி பால் ஷேப் ரெடி பண்ணிவிட்டு ஒரு விரலால் இந்த மாதிரி தட்டையாக தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பிஸ்கெட்டுக்கு டிசைன் கொடுக்கறதுக்காக பைப்பிங் நாசில் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு எல்லா பிஸ்கெட்லேயும் போட முடிஞ்சிடும். உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு டிசைன் போட்டு இந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் அடிகனமான பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே ஒரு பிஸ்கெட் ட்ரேவும் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணுங்கள். ஓவனில் பண்ணுறதா இருந்ததுன்னா ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. சட்டியில் பண்ண குக்கியே செம்ம சூப்பராக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த குக்கி வந்துருந்தது. ஓவனில் வச்ச குக்கி வந்து ப்ரௌன் ஆகலை, பட் வந்து ரொம்பவே சாஃப்ட் அண்ட் க்ரன்ச்சியாகவே இருந்தது. வீடே கம கமனு மணக்கும். இந்த குக்கி நீங்கள் வாயில் வச்சோடனே அதுவே மெல்ட் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் இந்த குக்கியை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களாம் செம்ம ஜாலியாக சாப்பிடுவாங்க, அதை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆரிகாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.